உலகத்தில் எப்போதெல்லாம் அநீதியும் தீய சக்தியும் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்போதெல்லாம் அதனை வேரோடு கருவறுக்க விஷ்ணு பகவான் வந்து சேர்வார் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறு தீய சக்திகளை அழிக்க விஷ்ணு பகவான் இதுவரை 9 அவதாரங்கள் எடுத்ததாகவும் கலியுகம் முடியும் தருவாயில் 10வது அவதாரம் எடுப்பார் எனவும் நம்பப்படுகிறது. இந்த 10 அவதாரங்களை ஒன்று சேர்த்து தசாவதாரம் என்று அழைக்கிறாங்க. இதனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஷ்ணு பகவான் இந்த பூமியில் முதல் 3 அவதாரங்களை சத்யுகத்தின் போது எடுத்தார் எனவும் அடுத்த 3 அவதாரங்களை திரேட்டா யுகத்தில் எடுத்தார் எனவும் இறுதி 3 அவதாரங்களை துவபரா யுகத்தில் எடுத்தார் எனவும் நம்பப்படுகிறது. மேலும் 10வது அவதாரம் கலியுகத்தில் எடுப்பார் எனவும் கூறப்படுகிறது. விஷ்ணு பகவானின் ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் மிக குறுகிய வடிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 10 அவதாரங்களின் பெயர்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், புத்த அவதாரம், கல்கி அவதாரம். முதலில் மச்ச அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். சத்யுகத்தின் தொடக்கத்தில் ஒரு பெரிய மீனின் வடிவத்தில் விஷ்ணு பகவான் அவதரித்தார். ஒரு மிக பெரிய வெள்ளப்பெருக்கின் போது மீனின் அவதாரத்தை எடுத்த விஷ்ணு பகவான் படகில் இருந்த மனு மற்றும் பிற உயிர்களையும் காப்பாற்றினார். மனு என்பவர் இந்த உலகத்தின் முதல் மனிதன் எனவும் அவன் மூலமாகத்தான் மனித இனம் பெருகியது என்றும் நம்பப்படுகிறது. இந்த பெரிய வெள்ளத்தின் போதுதான் இந்த உலகத்தில் உள்ள மீனின் வகைகள் ஒவ்வொன்றிலும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவன் படகில் போட்டு கொண்டான் எனவும் அவன் புதிய உலகிற்கு பயணிக்க மீனின் வடிவத்தில் இருந்த விஷ்ணு பகவான் உதவினார் என்றும் கூறப்படுகிறது. இரண்டாவதாக கூர்மாவதாரம். விஷ்ணு பகவான் கூர்மா அல்லது ராட்சத ஆமை வடிவத்தின் மூலமாக தன் 2 அவதாரத்தை எடுத்தார். பார்க்கடலை கடைவதற்கு மந்திரசாலா மலை கடையும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த பார்க்கடல் மிகவும் ஆழமாக இருந்ததால் மந்திரசாலா மலை கடலில் மூழ்க தொடங்கியது. அப்போது ராட்சத ஆமை வடிவத்தை எடுத்த விஷ்ணு பகவான் அந்த மலையை தன் தோள் மீது சுமந்து கொண்டு சென்றாரு. இப்போது வராக அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். விஷ்ணு பகவானின் 3வது அவதாரம் இது. வராகம் என்ற வார்த்தைக்கு காட்டு பன்றி என்று அர்த்தமாகும். அண்டத்துக்குரிய பகுதியின் கீழ் இந்த உலகத்தை எடுத்து சென்ற ஹிரண்யக்ஷா என்ற அரக்கனை கொல்லவே விஷ்ணு பகவான் இந்த அவதாரத்தை எடுத்தாரு. ஹிரண்யக்ஷாவை வராக வடிவத்தின் மூலம் கொன்ற பிறகு இந்த உலகத்தை மீண்டும் அது இருந்த இடத்திலேயே வைத்தாரு விஷ்ணு பகவான். இப்போது நரசிம்ம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். விஷ்ணு பகவானின் கடுஞ்சினமான அவதாரம் இது. நரசிம்மா என்றால் பாதி மனிதன் பாதி சிங்கம் என்று அர்த்தம். சத்யுகத்தில் ஹிரண்யக ஷிபு என்ற அரக்கனை கொல்ல விஷ்ணு பகவான் இந்த அவதாரத்தை எடுத்தாரு. இந்த அரக்கனான ஹிரண்யக ஷிபு தன்னை எந்த ஒரு மனிதன் அல்லது விலங்கினாலும் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் பகலிலும் இரவிலும் பூமியிலும் ஆகாயத்திலும் எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றிருந்தான். அதனால் பாதி மனிதன் பாதி சிங்க உருவத்தில் அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் பொழுது சரியும் நேரம் அந்த அரக்கனின் வீட்டில் அவனை தன் மடியில் போட்டு தன் நகத்தினால் கொன்றாரு. இப்போது வாமன அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு முறை பாலி என்ற அசுர அரசன் இந்த உலகத்தை ஆண்டு வந்தாங்க. மிகவும் சக்தி வாய்ந்து விளங்கிய அவங்க மூ உலகத்தின் மீதும் வலுக்கட்டாயமாக தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாங்க. இருப்பினும் தர்ம காரியங்களின் மீது நம்பிக்கை கொண்ட நல்லதொரு அரசனாகவே இருந்தாங்க. அதனால் வாமன அல்லது குள்ள பிராமண மனித அவதாரத்தை எடுத்த விஷ்ணு பகவான் அவனிடம் 3.5 நிலத்தை கேட்டாரு. இதற்கு பாலியும் ஒப்புக்கொண்டாங்க. கடவுள் தன் காலடியை எடுத்து வைத்த உடனேயே
ஆகாயம் மற்றும் கீழ் உலகத்தை எடுத்துக்கொண்டார். இவர் விஷ்ணு பகவான் என்று உணர்ந்த பாலி அவர் அடுத்த எட்டை எடுத்து வைக்க தன் தலையையே கொடுத்தார். பாலியின் தலை மீது விஷ்ணு பகவான் கால் வைத்த உடனேயே உலகிற்குள் நுழைந்து பாலி மோட்சத்தை பெற்றார். இப்போது பரசுராம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்து மதத்தில் பரசுராம் என்பவன் முதல் சத்திரிய பிராமணன் ஆவான். அராஜகம் செய்து வந்த சத்திரியர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவே பரசுராமன் அவதரித்தார். சிவபெருமானை வழிபட்ட பரசுராமன் ஒரு கோடாரியை பரிசாக பெற்றார். அதனை வைத்து சத்திரிய வம்சத்தையே இந்த உலகத்தை விட்டு துடைத்து எடுத்தார். இப்போது ராம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். அயோத்தியாவின் இளவரசரான ராமர் அசுர அரசரான ராவணனை அழித்தார். ராமரின் மனைவியை ராவணன் இலங்கைக்கு தூக்கி சென்றபோது அவளை தேடி ராமர் இங்கே வந்தார். பெரிய ஒரு போருக்கு பிறகு ராவணனை வீழ்த்தி ராமர் நல்லதொரு ஆட்சியை அமைத்தார். இப்போது கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். கிருஷ்ண அவதாரம் விஷ்ணு பகவானின் புகழ்பெற்ற ஒரு அவதாரமாகும். துவபரா யுகத்தின் போது கிருஷ்ணர் வடிவத்தில் தன் அவதாரத்தை எடுத்தார் விஷ்ணு பகவான். தீய அசுரனான கம்சனை கொல்வதற்காகவே அவர் கிருஷ்ணராக பிறந்தார். இந்த அசுரன் கிருஷ்ணனின் தாய்மாமன் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாபாரதத்தில் கிருஷ்ணரே முக்கியமான பங்கை வகிப்பார். அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற உதவினார். இப்போது புத்த பலராம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். புத்தரை விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரமாக சிலர் கருதினாலும் கூட கிருஷ்ணரின் மூத்த சகோதரரான பலராமனே விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரம் என்று கூறப்படுகிறது. இந்த சர்ச்சை விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரத்தை சுற்றியுள்ளது. இதுவரை விஷ்ணு பகவான் எடுத்த ஒன்பது அவதாரங்களை பற்றியும் நாம் பார்த்தோம். இப்போது அவர் இந்த கலியுகத்தின் முடிவில் எடுக்க போகும் பத்தாவது அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். கல்கி அவதாரம். கல்கி தற்போதுள்ள கலியுகத்தின் முடிவில் அவதரிப்பான் என்று நம்பப்படுகிறது. இந்த அவதாரத்தின் போது ஒரு வெள்ளை குதிரை வடிவில் கையில் ஒரு பெரிய வாளோடு ஒரு உருவத்தில் மனித இனத்துக்கு தீங்கு விளைவிக்கும் சக்தியை அழிப்பார் என்று நம்பப்படுகிறது. தீமையை அழித்து கல்கி யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று நம்பப்படுகிறது. நேர்மையை காத்து மீண்டும் சத்யுகத்தை தொடங்கி வைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. நாம் இதுவரை விஷ்ணு பகவானின் பத்து அவதாரத்தை பற்றி மிகவும் குறுகிய வடிவில் பார்த்தோம். குறிப்பிட்ட ஒரு அவதாரத்தை பற்றி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் அதனை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.